மக்கள் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேர் ஜெரி. நான் இந்த கரண்ட் செஷன்ல வந்து நைட்டு கிளாஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இமெயில்ல எடுத்துட்டீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் இதில் எக்ஸ்போர்ட் ஃபீல்டில் வந்து இமெயில் கிளாஸ்ங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து 50% வந்து இம்பார்ட்டன்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதில் தான் வரப்போகுது. அதுதான் இதோட அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து அதுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு கிளைண்ட்ஸ் வந்து வர்றது வந்து நம்ம வந்து என்ன வேணால் மார்க்கெட்டிங், இப்போ பெய்ட் மார்க்கெட்டிங் கூட பண்ணலாம், வெப்சைட் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இது வேணால் பண்ணலாம். அது கஸ்டமரை வந்து எப்போவுமே ரீட்டைன் பண்ணி கொண்டு போகிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். எந்த பிஸ்னஸ்லாக இருந்தாலும் சரி, இப்போ டொமஸ்டிக்காக இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஆனால் எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு கிளைண்ட்டை பிடிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ அந்த கிளைண்ட்டு இல்லைன்னா அந்த கஸ்டமர் இல்லைன்னா அந்த லீடு வரும்போது அது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இப்போ நம்ம ஒரு காலேஜ் லெவலில் ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎம் படிக்கும்போது படித்தவங்களுக்கு மேபி தெரியலாம், நான் வந்து பிபிஎம் கிடையாது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். இதில் வந்து ஒரு செமஸ்டரில் ஒரு இங்கிலீஷில் ஒரு சப்ஜெக்டே வந்து பிஸ்னஸ் கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய புக்கே அதுக்கு இருக்கும். அது வந்து ஒரு 6 மாதம் அவங்க படிக்கிறாங்க அந்த செமஸ்டர்லேயே. ஸோ அதுலேயே வந்து ஜென்ரலாக தான் எல்லாமே இருக்கும். தவிர ஒரு பர்டிகுலர் அந்த இதுக்கான ஒரு ட்ரைனிங்கை வந்து அதில் கொடுக்கறது. ஸோ எக்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து டீல் பண்ண போகிறது வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஆல் ஓவர் தி வேர்ல்டு நம்ம டீல் பண்ண போகிறோம் அந்த கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ எல்லாரும் வந்து வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணி அவங்கள வந்து ஒரு நம்ம அவங்கள பார்க்க போகிறதில்ல. மெயினாக வந்து இப்போ டொமஸ்டிக் ஒரு பிஸ்னஸாக இருந்தால் கூட நம்ம டைரெக்டாக பேசலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை வரும், அங்கே வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம், நம்மளை கம்பெனியை மீட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு வேர்ல்டில் இன்னொரு இடத்துல இருக்கிறவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்க வந்து நம்மளே வந்து பார்க்க முடியாது, நம்மளை வந்து வெரிஃபை எதுவுமே பண்ணலாம். ஸோ வந்து இந்த மெயில் கம்யூனிகேஷன் தான் வந்து இதில் வந்து நம்மளை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த 50% இதிலே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து மெயிலுக்கு இருக்கு. ஸோ இது வந்து இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து அதாவது அரவுண்டு 30-35 ஸ்டேஜஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அதில் கோ த்ரூ பண்ணியிருக்கோம். அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டெப் இருக்குன்னே கண்டிப்பாக வந்து எங்களுக்கு யாருக்குமே அது வந்து தெரியாது, இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு கிளைண்ட்டு நம்ம லீட் வந்துருச்சுன்னா எப்படி கொண்டு போகணும், அவங்கள வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்ளை கொடுத்துட்டிங்கன்னா எப்படி பதில் பண்ணுறது, இல்லை நெகட்டிவான ஒரு ரிப்ளை வந்ததுனே அதை எப்படி முன்னாடி கொண்டு போகிறது, இல்லை அவங்க ரிப்ளை பண்ணலைன்னா அந்த மாதிரி அந்த மெயிலில் இப்போ அதை வேறு இடத்துல மாற்றி அதுக்கு என்ன ரிப்ளை கொண்டு போகுது, அதெல்லாமே வந்து இதில் தான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து எங்கேயுமே 100% வேறு எங்கேயுமே கிடைக்காது. மேபி நீங்கள் இங்கே கேட்டுருக்கோம், மேபி நினைக்கலாம் இதெல்லாம் யூடியூப்ல இருக்குமே, அங்கே இருக்குமே, இங்கே இருக்கு. இது எல்லாமே வந்து எல்லாமே மேபி ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஆனால் இது வந்து இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இந்த பர்டிகுலராக இந்த எக்ஸ்போர்ட்டுக்காக எல்லாமே செட் பண்ணி எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேற எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் எனக்கு இமெயிலில் வந்து ரொம்ப சொல்ல வேண்டியது. இன்னொரு விஷயம் இந்த மாதிரி அந்த ட்ரைனிங் கொடுக்குறவங்களை பற்றி, அதாவது 1 day ட்ரைனிங், 2 days ட்ரைனிங், 1 week ட்ரைனிங், இதெல்லாமே வந்து நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து ஒரு நாளில் இது இந்த மெயில் கம்யூனிகேஷன் மட்டும் ஒரு 14 days இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பல விஷயம் தாண்டி வருது, இதுக்கு மட்டுமே இவ்வளோ நாள். இந்த என்டையர் எக்ஸ்போர்ட்டிங் ட்ரைனிங் வந்து ஒரு நாள்லேயோ இல்லை 1 weekலேயோ முடிக்க முடியாத ஒன்று. அது வந்து சுத்தமான ஒரு போய், அது வந்து ஃபேக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து ஒரு நாளைக்கு உட்கார வைக்கிறாங்க, அடுத்து வந்து ஒரு வாரத்துக்கான மேபி ஒரு கோர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, மேபி 1 month கோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதுக்கு மேலே கொண்டு போவாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னா அதில் வந்து முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட் காமிச்சு உங்களை உள்ளே கொண்டு வர வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட், மேபி உங்களுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 50,000 ரூபா போவாங்க. இல்லைன்னா ஒரு எக்ஸ்போர்ட்டிங் லைசன்ஸ், அதுக்கு ஒரு 5,000 ரூபா. இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கிளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 20,000 ரூபா. அதுக்கப்புறம் நாங்களே இப்போ அது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு 50,000 ரூபா மேபி வாங்க. இதெல்லாமே வந்து இந்த 99 ரூபா இல்லைன்னா 199 ரூபா இல்லைன்னா இந்த 2,000 ரூபாவில் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ வந்து அவங்களோட பிஸ்னஸே வந்து இது இல்லைங்கிறது எல்லாருமே புரிச்சுக்கணும் சரிங்களா. இது இந்த ஒரு ப்ரொசஸ் எல்லாருமே பண்ணுறது பார்த்தா எனக்கு ஒரு இதுதான் ஞாபகம். இந்த சொல்றது இந்த கோவாவில் போகும்போது இந்த ஸ்கூபா டைவிங்க்கு கொண்டு போவோம். அதில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா 1000 ரூபான்னு சொல்லி ஒரு டீம் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து 3000-4000 பண்ணுறவங்க இருப்பாங்க. இந்த 1000 ரூபா கொண்டு போகிறவங்க உள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் நீட்டான இடத்துக்கு கொண்டு போனோன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முதல்ல சொல்லவே மாட்டாங்க. இந்த 1000 ரூபா வாங்கினதுக்கு அப்புறம் தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சார்ஜ் கேட்பாங்க. ஃபோட்டோ எடுக்கணும்னா ஒரு சார்ஜ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும்னா இன்னொரு சார்ஜ் கேட்பாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னன்னா உள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் தான் அதில் இருக்கும். இன்னொரு 10-15 நிமிஷம் போடணும்னா அதுக்கு இன்னொரு டபுளாக கேட்பாங்க. அது கூட ஓகே, இந்த ஸ்கூபா டைவிங் பொறுத்து அது பிரச்சனை இல்லை, நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஓகே. ஆனால் அதுலேயே வந்து அந்த ஸ்கூபா டைவிங் நாளைக்கு அதில் ஆக்சிஜன் வேணும்னு சொல்லி அதுக்கு இன்னொரு சார்ஜ் கேட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் எனக்கு இந்த சிச்சுவேஷன், எனக்கு அந்த திங்க் தான் வரும். ஏன்னா உங்களை கூட்டிகிட்டு போவாங்க, ஒரு வாரம் கிளாஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா 2000 ரூபா ஒரு வாரத்துக்கு இன்னொரு சார்ஜ் வாங்குவாங்க, நடுக்கடலில் விட்டுருவாங்க. அது வந்து யாருமே கவனிக்கிறது. ஸோ இதுதான் ஒரு 1 வீக் கிளாஸ் இல்லைன்னா 1 டே கிளாஸ், 1 வீக் கிளாஸ் அது எடுக்கிறவங்களோட நிலைமை வந்து நடுக்கடலில் கடைசியில் விழுந்து. ஸோ எல்லாரும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஓகேங்க சார். அவ்வளோ தேங்க்யூ சார்.